தோழிகளுக்கு வணக்கம். தோழிகளுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சமையல் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னா, கம்பங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. நிறைய பேர்த்துக்கு செய்ய தெரியும், நிறைய சின்ன வயசுக்காரங்களுக்கெல்லாம் வந்து இந்த கம்பங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. அவங்களுக்காக, தெரியாதவங்களுக்காக நாங்கள் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம். உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சியானது, சத்தானது. வாரத்தில் 2-3 நாள் இந்த கம்பங்கூழ் செஞ்சு குடிச்சிங்கன்னா உடம்பு அவ்வளோ தேற்றும். இது அவ்வளோ ருசியாக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் கம்பு. இதுதான் ஒவ்வொருத்தருக்கு தெரிஞ்சவங்களுக்காக இல்லை, தெரியாதவங்களுக்காக நான் சொல்லி காட்டுறேன். இதுதான் வந்து கம்பு. இது வந்து நாட்டு கம்புங்க. கம்பில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஹைபர் கம்பு, இந்த விவசாய கம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது. இது வந்து நாட்டு கம்பு பாருங்கள். அது விவசாய கம்பு வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். நாட்டு கம்பு பாருங்கள், ரொம்ப பொடியாக இருக்கும். நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயாகட்டும் இல்லை மளிகை கடையிலையாவதும் நீங்கள் வந்து கேட்டு வாங்குங்க, இல்லைன்னா விவசாய கம்பு கொடுத்துருவாங்க. நீங்கள் கம்புன்னு மட்டும் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நாட்டு கம்புன்னு கேட்டு வாங்குங்க. பாருங்கள், இதுதான், இதில் தான் ருசி டேஸ்ட்டு சத்துலாம் இதில் தான் அதிகம். அதனால் நான் இன்றைக்கி வந்து நாட்டு கம்பு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நாட்டு கம்பு வந்து எப்படி நம்ம செய்ய போகிறோன்னா, இது பாருங்கள், இது வந்து 100 கிராம் படி. இது நீங்கள் வந்து டம்ளரில் கூட அளந்து போட்டுக்கலாம். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாம் வந்து வாரத்தில் வந்து இது வந்து நீங்கள் சனிக்கிழமை காலையில் நீங்கள் வந்து இந்த கம்பு, இது வந்து எந்த அளவுக்கு ஊறுதோ, இது சிறுதானியமாக இருந்தாலும் வந்து வேக்காடு வந்து நம்மளுக்கு நிறைய எடுக்குங்க. அதனால் வந்து நீங்கள் சனிக்கிழமை காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறவங்க இதில் வந்து இது பாருங்கள், இது வந்து 100 கிராம். இது வந்து ஒலாக்குன்னு சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆளுக்கு, இதில் நீங்கள் அளந்து போட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் கூழ் தயார் பண்ணலாம். நீங்கள் அப்படி வீட்டில் 4-5 பேர் இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதில் அதிகப்படுத்திக்கோங்க, கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. அது மாதிரி இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து 2 அளவுக்கு இந்த கம்பு வந்து நான் எடுத்து ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சு வந்து 1-4 மணி நேரம் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இந்த வேக்காடெல்லாம் சீக்கிரமாக நம்மளுக்கு ஆகும். அதனால் நீங்கள் வந்து இதில் வந்து நான் பாருங்கள் பாருங்க இதில் வந்து நான் 2 எடுத்து அளந்து நான் போட்டுக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எப்படி இதை வந்து நம்ம கூழ் காய்ச்சலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். வேலைக்கு போகிறவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் காலையிலேயே நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு போயிட்டீங்களா, நீங்கள் சாயந்தரம் வந்து கூட இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், எந்த தப்பும் இல்லை. எந்த அளவுக்கு இது ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லது. இதோட மருத்துவ குணம் வந்து குடல் புண்ணை வந்து ஆற்றுமா, இது வந்து குடலை வந்து தேட்டுமா. இப்போ வந்து நம்ம ரொம்ப உள்ளியாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இது 3 நாள் கொடுத்தீங்களா, சின்ன குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் வயசானவங்க எல்லாமே இதை குடிக்கலாம். அவ்வளோ உடம்புக்கு குளிர்ச்சி, நல்லது. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கூழ் வாரத்துக்கு 3 நாள் நீங்கள் வந்து உங்களுக்கு செய்ய உங்களுக்கு லேட் ஆகுதுன்னா இதை வந்து 1 நாள் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் அப்பப்போ வச்சுட்டு நீங்கள் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த கூழை ரெடி பண்ணி நீங்கள் குடிக்கலாம், ரொம்ப நல்லது. கம்பில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி இப்போ 4 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து இது சிறுதானியம் இல்லைங்களா, அதனால் வந்து நல்லா வந்து கழுவணும். நீங்கள் நிறைய மண் இருக்கும், அதனால் வந்து அந்த கலர் வந்து நல்லா ஒயிட்டாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா ஊற வச்சு கழுவுனீங்களா தான் அந்த மண் எல்லாமே நல்லா போயிடும். அதனால் இதை வந்து இப்போ நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு எப்படி அரைச்சி இந்த கூழை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த காலத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னோர்களெல்லாம் வந்து நம்ம அரிசி இல்லாத இருக்கும் போதெல்லாம் இதுதானா இந்த வந்து கம்பு, ராகி, திணை இதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அரிசியே இல்லாத காலத்தில் அது சாப்பிட்டதுனால வரகரிசி இது மாதிரிலாம் சாப்பிட்டதுனால தான் இப்போ வரைக்கும் அவங்க 90, 100 வயசு 110 வயசுக்காரங்க கூட இங்கே எங்கள் ஊரில் இருக்காங்க. இன்னும் ஆரோக்கியமாக அவங்களே செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இந்த சிறுதானியத்தை அந்த காலத்தில் சாப்பிட்டது இன்னும் ஆரோக்கியமா இருக்காங்க. நம்மலாம் இப்ப அரிசி சாதம் சாப்பிடுறதுனால 60 வயசுலயே நம்மளுக்கெல்லாம் வந்து முடியாம போயிடுது. அதனால கண்டிப்பா நீங்க வாரத்துல 2-3 டைம்ஸ் ஆகுது இந்த சிறுதானியத்தை கம்பு ஆரியம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ வந்து இந்த நம்ம வந்து அந்த கம்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம குக்கரில் வந்து நல்லா ரெண்டு சொம்பு தண்ணி விட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கோம். இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம இந்த அரைச்சி வச்ச கம்பு எடுத்து லைட்டாக ஊற்றி நல்லா கரண்டியில் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டினதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து மூடியை ஃபுல்லாக போட்டு மூடாமல் சும்மா இந்த குக்கர் மூடியை சும்மா ஓரத்தில் மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருணும் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை. அது வந்து நல்லா கொதிச்சு இந்த மேலே வந்து ஒரு ஆடை மாதிரி கட்டும். அது அப்போதான் அந்த கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து அது ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் நல்லா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் நல்லா மூடி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அதில் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நீங்கள் தயிர் வெங்காயம் ஆனியன்லாம் நீங்கள் போட்டு அதை நல்லா எப்படின்னு அதை நான் காட்டுறேன். இப்போ வந்து இது வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கம்பு எடுத்து ஊற்றி எப்படி இது ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ஆனதை வந்து இப்போ பாருங்கள் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஊற்ற போகிறோம். நல்லா இப்படி நம்ம ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, இப்படி ஊற்றிக்கிட்டே இப்படி நல்லா கலந்து விடணும். நீங்கள் இல்லைன்னா வந்து கட்டி பிடிச்சிடும். அதனால் நீங்கள் இப்படி ஊற்றிட்டே இப்படி நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க. கொஞ்ச நேரம் நல்லா அந்த கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக உங்களுக்கு ரெடியாக இருக்கும், ரெடி ஆகிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். பாருங்க கொதிக்குது. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். நீங்கள் ஆனில் வச்சிடாதீங்க, ரொம்ப தலைப்புலன்னு கொதிக்கும். அதனால வந்து ரொம்ப சீக்கிரம் அடி பிடிச்சிடும் நீங்கள் ஆனில் வச்சு நீங்கள் செய்யும் போது. இந்த கொதி வந்தவுடனே நீங்கள் சிம்மில் வச்சிடணும் அடுப்பை. வச்சுட்டு நான் எப்படி மூடி போடணும்னு நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து கலக்கி விட்டுக்கிட்டு நீங்கள் நல்லா சிம்மில் வச்சதுக்கப்புறம் அந்த கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மூடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ வந்து இந்த கொதி வருது இல்லைங்களா. இப்போ வந்து மூடியை வந்து நீங்கள் இப்படி ஓரமாக இப்படி வச்சுருங்க. ஃபுல்லாக மூடக்கூடாது, அடி பிடிச்சிடும். இப்படி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம நல்லா அடியில் கரண்டி விட்டு கிளறிட்டே இருந்துருமா உங்களுக்கு வந்து கரெக்டாக அடி பிடிக்காமல் கரெக்டாக இருக்கும். அந்த ஆடை எப்போ கட்டுதுன்னு நான் இப்போ காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிட்டு டே நைட் நம்ம அப்படியே வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கூழ் வந்து ரெடி பண்ணி நீங்கள் காலையில் கரைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்புறம் மறுநாள் எடுத்து உங்களுக்கு தேவையானதை எடுத்து நீங்கள் கரைச்சிக்கலாம். அப்படி பண்ணினீங்களா சூப்பராக இருக்கும், வந்து வீணாகாது, உங்களுக்கு வந்து கூழ் வந்து குளிச்சு போகாது. அதனால் நீங்கள் தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ இப்போ வந்து நீங்கள் ரெடி பண்ண முடியும் எங்களால் டெய்லியும்னா நீங்கள் வந்து எப்பயும் போல் நீங்கள் ரெடி பண்ணி பண்ணிக்கலாம். இட்லி மாவு மாதிரி தான் இது. இந்த கூழ் புளிக்கணும். உங்களுக்கு வந்து நைட்டு நீங்கள் செஞ்சது 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை ரெடி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து இந்த இட்லி மாவு நம்ம எப்படி நம்ம ஆட்டின உடனே நம்ம இட்லி தோசை ஊற்றினா டேஸ்ட் வராதோ அது மாதிரி தான் இது. 8 மணி நேரம் புளிச்சா தான் இதில் வந்து அந்த டேஸ்ட் அந்த ருசி வந்து இருக்கும். அந்த புளிப்போட குடித்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் தேவையானதை நீங்கள் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நம்ம நைட்டு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். காலையில் பாருங்கள் இந்த மாதிரி ஆடை கட்டியிருக்கணும். பாருங்கள் சுற்றியும் ஆடை, அது எப்படி ரெடி ஆயிடுச்சின்னு பார்த்தோமா. இந்த மாதிரி ஆடை கட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். நம்ம வந்து காலையில் இப்போ வந்து இதை நம்ம தயிர் ஊற்றி எப்படி வெங்காயம் பச்சை மிளகாலாம் நம்ம போட்டு நம்ம இதை எப்படி இந்த ரெடி பண்ணுறது இந்த கூழ்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து மாட்டு தயிர் வந்து நீங்கள் எந்த தயிர் வேணாலும் எடுத்துக்கலாம். பேக்கெட் தயிர் டப்பா தயிர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து மாட்டு தயிர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த இதில் வந்து நம்ம ஊற்றி நம்ம இப்போ கரைக்க போகிறோம். கை போட்டு தான் இதை கரைக்கணும். இது கரண்டியாலெலாம் கரைக்க முடியாது. அதனால் பாருங்கள் தயிர் ஊற்றலாம். இப்போ வந்து நைட்டே நம்ம இதில் உப்பு போட்டு தான் நம்ம இதை கரைச்சி இதை ரெடி பண்ணணும். அதனால் இப்போ உப்பு போட தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு உப்பு கூட்டி குறைச்சி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம்.
நல்லா அடியில் நல்லா கை போட்டு நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா எல்லாமே அப்படி பிடிச்சிருக்கும். நம்மளுக்கு நல்லா வேக்காடு இருக்கிறதுனால அதனால் நல்லா அடியில் நல்லா கை போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு அந்த கூல் பதம் தெரியும் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். அந்த பச்சை மிளகாய் கட் பண்ண கொஞ்சம் லைட் சின்ன சின்னதாக அப்படியே முதல்ல போட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம கூல் வந்து நல்லா கரைச்சிட்டோம் கை போட்டு. இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தையும் இதில் போட்டுடலாம். தேவைனா உங்களுக்கு பச்சை மிளகாய் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா குட்டியாக நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம வந்து நம்ம சாப்பிடும்போது அது தெரியாத அளவுக்கு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நான் எடுத்து இதில் போட்டுட்டேன். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் போடலாம், இல்லைன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரினா நீங்கள் வெங்காயம் தயிர் மட்டும் போட்டு நீங்கள் கலந்துக்கலாம். பாருங்கள் இதை எப்படி கலந்துட்டா இப்போ வந்து நம்மளுக்கு கூழ் வந்து ரெடி. நீங்கள் வந்து இதை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா வெளியே எங்கே நீங்கள் எங்கேயாவது போகணுன்னா. இப்போ வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உடம்புக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் வெயிலில் இருந்தீங்களாலும் இது வந்து நம்மளுக்கு சூப்பரான குளிர்ச்சியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்யணும்னு தோணும். வாரம் மூணு நாள்னாவது இதை செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க, கண்டிப்பாக ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூழுக்கு வந்து நம்ம தயிர் போட்டோம் இல்லைங்களா, தயிர் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு குடித்தாவே உங்களுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த காரம் சாரமாக நம்மளுக்கு ஏதாவது தொட்டுக்கணும் அதுக்குன்னு நம்ம கடைங்கள்லாம் நம்ம கூழ் குடிக்கும் போது அதுக்கு வந்து பல விதமான நம்மளுக்கு இந்த ஊறுகாயெல்லாம் கொடுப்பாங்க. ஊறுகாய், துவையல், மிளகாய் வத்தல் இதெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் செய்யும் போது உங்களுக்கு மாங்காய் கிடைச்சா மாங்காய் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த சைஸில் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து மாங்காய் பச்சடி இதுக்கு வந்து நல்ல இனிப்பு புளிப்பு காரத்துக்கு வந்து இந்த கூழுக்கு வந்து நம்ம மாங்காய் பச்சடி நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். நான் வந்து ஒரு மாங்காய் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி வந்து சும்மா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் வந்து இந்த கூழுக்கு வந்து சூப்பரான மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுப்பில் வந்து தவா வச்சுட்டோம். இந்த வந்து மாங்காய் பச்சடிக்கு வந்து ஆயில் வந்து பாருங்கள் நல்லா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. ஆயில் வந்து இப்போ சூடாயிடுச்சு. நல்லா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கடுகு வந்து நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி நல்லா ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கோன்னு சொன்னோம் இல்லைங்களா, இஞ்சி வந்து நல்லா ஒரு துண்டு இப்படி நல்லா தட்டி போட்டுக்கலாம். இஞ்சி போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா வந்து நம்ம போட்டதெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாங்காய் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், இந்த அளவு கட் பண்ணி இந்த மாங்காயை போட்டுடலாம். லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாங்காய் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா நம்மளுக்கு தொக்கு மாதிரி நல்லா நம்மளுக்கு வந்து வேகணும். இது வந்து சீக்கிரம் மாங்காய் சீக்கிரம் வெந்துடும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணதுனால. இப்போ இதில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் தனி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி உப்பு லைட்டாக போட்டுக்கலாம்.
இது நல்லா இப்போ இந்த மாங்காய்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக வெல்லம் போட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இந்த மாங்காய் பச்சடி. அப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து மாங்காய் வந்து நல்லா இந்த பச்சடி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம லைட்டாக நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இந்த வெல்லத்தை வந்து லைட்டாக போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எவ்வளோ சூப்பரான நம்மளுக்கு கூலுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஊறுகாய் மாதிரி பாருங்கள் நம்மளுக்கு இந்த பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து எல்லா சுவையும் இருக்குது. இனிப்பு, காரம், புளிப்பு, உவர்ப்புன்னு எல்லா சுவையும் இதில் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் அடிபடியாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வேறு டிஃபனே நீங்கள் செஞ்சு சாப்பிட மாட்டீங்க. இந்த மாதிரி பண்ணி இந்த கூழ் குடிச்சிங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். அப்படின்ட்டா What?